வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ஐட்டமும் அதுக்குள்ள ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். மினி இட்லி, இட்லி சாம்பார் ரெண்டும் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க, துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லும், சின்ன புளி, சின்ன அளவு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள், சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், இது அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் தான். இப்போ முதல்ல வந்து நம்ம சாம்பாரை தயார் பண்ணிக்கலாம். பருப்பு போட்டு கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு கழுவிட்டோம், பருப்பு போட்டோம், அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், மீதி வெங்காயம் தாளிக்க வச்சுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி. நான் ரெண்டு தக்காளி போடுறேன், அதனால தான் கொஞ்சமாக புளி போடுறேன். பாருங்கள், புளியும் கூட இப்படி போட்டுக்கலாம். கொட்டையெல்லாம் இல்லாமல் நாரெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கடையும் போது கரெக்டாக இருக்கும். உப்பு, கல்லுப்பு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், சாம்பார் தூள் பாருங்க 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். குக்கர் வந்து 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு மினி இட்லி ஊற்றலாம். பாருங்க, மினி இட்லி தட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இதில் நம்ம இட்லி ஊற்றலாம். பாருங்க, மினி இட்லி ஊத்திட்டோம். இப்ப நம்ம இதுல வைக்கலாம். பாருங்க, மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீ இப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாம்பார் தாளிக்கிறத பார்க்கலாம். பாருங்க, 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு, எண்ணெய் சுட்டனா நம்ம கடுகு போடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ சாம்பார் அந்த இதை தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மத்தில நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மத்தில கடைஞ்சி நம்ம அந்த பருப்பு காயெல்லாம் ஊத்திட்டோம். இப்போ தேங்காய் ஊத்திக்கலாம். ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி ஊத்துங்க போதும். அதையும் ஊத்திட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, சாம்பார் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இங்கே மினி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு சாம்பாரில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இட்லி எடுத்துடலாம்.
इडली अलग बटन बटन मारि इक निम्स आर वी रोम अलग वं मिनि इडली रेडी आई नाम सांबार ऊतल कुट सांबार अमया रेडी आई मिनि इडलियों रेडी आई मिनि इडली रेडी आई नाम एटे सांबार सर्व पड़ा इडली एड़ा इडली अलग बटन बटन मारि इक निम्स आर वी रोम अलग वं मिनि इडली रेडी आई नाम सांबार ऊतल ना विपिक मिनि इडली रोम अरमिया सरवण भवन मिनि इडली मारे रेडी आई पांग कमेंट लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंगू फॉर वाचिंग।